குடியுரிமை சட்டம் அவசியமா? எல்லா நாட்டிலுமே இருக்கு. இதனால முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு நீங்கள் ஒரு செய்தியாளர், மனசாட்சிக்கு விரோதம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதிர்கட்சிகள் ஏன் எதிர்க்கிறாங்க? இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. முஸ்லீம்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குல்ல, அவங்க பயப்படுறாங்கல்ல. இதை பயன்படுத்தி காங்கிரசும் திமுகவும் வஞ்சிக்கிறது இந்திய மக்களை, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை இஸ்லாமிய மக்களையும் திராவிட முன்னேற்றங்களும் ஏமாற்றுகிறது. திமுக பக்கம் முஸ்லீம்கள் இல்லையா? யார் இல்ல? நாங்க அவங்க திமுகவுக்கு ஆதரவா மாறலையா இந்த விஷயத்துல? ஏற்கனவே இருக்கிறவங்க தானே, ஏற்கனவே திமுகவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஆதரிக்கிறார்கள், ஏற்கனவே அதிமுக இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்கள். நியூட்ரலா இருக்கிற இஸ்லாமியர்கள் இதை நம்ப மாட்டார்கள். இது ஒரு இந்து ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான சதி அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள், முக்கியமா பா சிதம்பரம் போன்றவர்கள் பேசுறாங்க. பா சிதம்பரம் அவர் என்னங்க? இந்து ராஜ்யம் உருவாகுமா? இந்தியன்னா இந்திய ராஜ்யம், இந்தியன் ராஜ்யம் தானங்க இது. ஏன் அச்சுறுத்துறீங்க? இந்து ராஜ்யம்னாக்கா அவுரங்கசீப் மாதிரி இங்க ஒருத்தர் புறப்பட்டு பிரதமர் வந்து இஸ்லாமியர்களா இந்துக்களா மாற போறோம்னு சொல்ல முடியுமா? ஸ்டாலின் முதலமைச்சராக என்ன கஷ்டம்? அப்படி ஒண்ணும் தெரியலையே. ரஜினி என்று ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமா? ரஜினி வருகிறாரா? வணக்கம் நண்பர்களே. குடியுரிமை சட்டம் எதற்காக, யாருக்காக, இது யாருக்கு பாதுகாப்பு வழங்கும், யார் இதனால் அச்சுறுத்தல் அடைகிறார்கள், எதிர்கட்சிகளின் போராட்டம் சரியா, இதற்கு இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் தேவநாதன் யாதவ் வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். குடியுரிமை சட்டம் அவசியமா? எல்லா நாட்டிலையுமே இருக்கு. எந்த நாட்டில் குடியுரிமை சட்டம் இல்லை? ஏன் இந்தியாவில் இவ்வளவு நாள் கால தாமதம்? இதே தாமதம் சொல்றீங்க, மிக தாமதம். பிஜேபி அஜெண்டா இருந்தது? பிஜேபியோட அஜெண்டா என்பது எந்தெந்த சட்டங்களில் சரியான ஒழுங்குமுறை இல்லையோ, உதாரணத்துக்கு 370, இப்பொழுது குடியுரிமை திருத்த சட்டம், இது போன்ற சட்டங்கள் எல்லாம் பிஜேபியோட மெனிஃபெஸ்டோவில் இருந்து அதை சொல்லி தான் அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. ஏன் இவ்வளோ நாள் இதை கொண்டு வர முடியல? என்ன காரணம்? நிர்வாக திறமையின்மை, நிர்வாகம் தெரியவில்லை, நிர்வாகம் சீரழிந்து கிடக்கு. கடந்த 70 கால ஆட்சியில் இந்தியா சுதந்திரம் கிடைத்த போது எந்த அளவுக்கு வசதியாக இருந்தது? சாதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் 1 ரூபாய்க்கு 1 பவுண்டு, 1 ரூபாய்க்கு 2 டாலர். ஆனால் இன்றைக்கு 72 ரூபா கொடுத்தா தான் 1 டாலர் கிடைக்கும். இந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, சமுதாய வீழ்ச்சி அத்தனையும் நாசம் பண்ணியது காங்கிரஸ் பெரியக்கம். குடியுரிமை சட்டம் யாருக்கு சாதகம்? குடியுரிமை சட்டம் நிச்சயமாக இந்தியாவில் வசிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் சாதகம். ஆனால் அப்படி சொன்னால் கூட எதிர்ப்பு அதிகமாக இருக்குல்ல, இது இதனால் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு. நீங்கள் படித்தவர், என்னை இது சம்பந்தமாக கேள்வி கேட்க 2 நாட்களாக என்னோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த சட்டத்தை படித்திருக்கிறீர்கள், படித்திருக்க வேண்டும் இல்லையா? ஆமாம். உங்களுக்கு தெரிந்து ஏதாவது இருக்கிறதா? இங்கே இருக்கின்ற இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த சட்டம் ஏதாவது சொல்லப்படுகிறதா? எங்கே? நீங்கள் நீங்கள் ஒரு செய்தியாளர், மனசாட்சிக்கு விரோதம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதிர்கட்சிகள் ஏன் எதிர்க்கிறாங்க? இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலை. நீங்கள் மட்டுமே கேள்வி கேட்கக்கூடாது. சரி, யூஆர் ஆல்சோ சிட்டிசன். இந்த சட்டத்தின் மூலம் என்ன எதிர்ப்பு இந்திய முஸ்லீம்களுக்கு? சரியில்லை, நிச்சயமாக கிடையாது. எதிர்கட்சிகள் எதிர்க்கிறதுனாக்க எதிர்க்கட்சிகளோட பணி எப்படியாவது அரசியல் செய்து பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குகளை நாம் மீண்டும் பெற்று விடுவோம், மக்களை ஏமாற்றுவோம். இதற்கு தான் நம்முடைய பிரதமர் தெளிவாக சாதாரண ஆட்களுக்கு, பாமரனுக்கு புரியற மாதிரி என்னாருக்கு ஒன்றால் ஒரு மீட்டிங்கில் சொன்னார், காங்கிரஸ்காரன் உன்னுடைய காதை காக்கா கொண்டு போதுன்னு சொல்கிறான், நீயும் பின்னாலேயே ஓடிட்டுருக்க காக்கா ஒத்திட்டு உன் காதை சுற்றி போறேன்னு சொன்னாரா இல்லையா? சாதாரண விஷயம். அந்த அளவுக்கு ஏமாத்துறான் காங்கிரஸ்காரனும் திமுக காரனும் இங்கே. ஆனால் முஸ்லீம்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குல்ல, அவங்க பயப்படுறாங்களே. முஸ்லீம்கள் பயப்படுகிறார்களா என்பதை விட முஸ்லீம்களை பயமுறுத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் இயக்கமும். இனி இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக நடக்குது, டெல்லியில் நடக்குது, ராஜஸ்தானில் நடக்குது, மங்களூரில் நடக்குது. இல்லை, தமிழ்நாட்டில் நடக்கிறது வேற, மற்ற நாடுகளில் பெங்காலில் நடக்கிறது, டெல்லியில் நடக்கிறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் யார்? வங்காள தேசத்திலிருந்து இங்கு குடியுரிமை பெறாமல் அத்துமீறி உள்ளே நுழைந்த அகதிகள். உதாரணத்துக்கு 1 வாரத்திற்கு முன்பாக மங்களூரில் ஒரு பையனிடம் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறார், யார், டைம்ஸ் நோவ் எடுக்கிறான், என்டிடிவி எடுக்கிறான். அந்த பையன் தெளிவாக சொல்கிறான், நான் வங்காளதேசிலேருந்து வந்தேன், இங்கே 3000 பேர் நாங்கள் வேலை செய்கிறோம், இங்கே என்னுடைய பெயர் சலீம், நான் இங்கே பிறகு வேலை செய்கிறேன் அப்படின்னு அந்த இன்டர்வியூ முழுக்க வந்தது. அங்கே இருக்கிற அங்கே போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருமே அகதிகள். அகதிகள் நீங்கள் துரைமுருகன் சார் என்ன சொன்னார்,
அரக்கோணத்திலிருந்து இங்கே தண்ணி கொடுக்க முடியாதுன்னாரு. இன்றைக்கி என்னன்ற குடிமை சட்டம் என்ன சொல்லுகிறது அதை தெளிவாக பாருங்கள். வங்காளதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கின்ற மூன்று நாடுகளில் இருக்கின்ற சிறுபான்மையர்கள் அகதிகளாக மத பிரச்சனையால் ஏற்பட்டு அகதிகளாக இந்தியாவுக்கு வந்தால் அவர்களுக்கு உடனடியாக நாங்கள் குடியுரிமை தருகிறோம். சிறுபான்மை ஆறு ஆறு மதத்தை சேர்ந்தவர்கள். சிறுபான்மையர்கள் வங்காளதேசத்தில் யார் சிறுபான்மையர், இந்தியாவில் யார் சிறுபான்மையர், பாகிஸ்தானில் யார் சிறுபான்மையர், ஆப்கானிஸ்தான் யார் சிறுபான்மையர், நீங்க சொல்லுங்க. அங்க இருக்க இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் சொல்ல முடியும். பெரும்பான்மையருக்கு நாங்க கொடுக்க முடியாது இல்ல. ஏற்கனவே எங்களுடைய பொருளாதாரம் நெசிஞ்சு கிடக்கு. 70 ஆண்டு கால சீரழிச்சு அதை காங்கிரஸ் இயக்கம் இப்போ தான் சரி பண்ணிட்டு இருக்காரு. இல்லை இதில் வந்து பாகிஸ்தான் இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? திடீர்னு நம்முடைய ஸ்டாலின் வந்து அப்படியே உணர்ச்சிப்புறமாக பேசுகிறாரு. எப்படி பாகிஸ்தானில் இருக்கிற நண்பர்களுக்கு, இஸ்லாமிய நண்பர்களுக்கு எப்படி நான் இங்கே அடைக்கலம் கொடுக்க முடியும்? தினம் தினம் என்னுடைய சகோதரர்கள் சுடப்படுகிறார்கள். ஆனால் இதில் ஒரு அரசு சட்டத்துக்கு எதிராக ஒரு மத ரீதியான பிளவை பிஜேபி ஏற்படுத்துகிறது. பிஜேபி ஏற்படுத்தவில்லை, இதை பயன்படுத்தி காங்கிரஸும் திமுகவும் வஞ்சிக்கிறது இந்திய மக்களை, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை இஸ்லாமிய மக்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றுகிறது. எப்படி சொல்லுங்க? இது நான் உங்களை முதல்ல நீங்க என்ன கேள்வி கேட்ட உடனே திருப்பி உங்களை ஒரு கேள்வி கேட்டேன். இந்த சட்டத்தின் மூலம் இந்தியாவில் வசிக்கின்ற இஸ்லாமிய மக்களுக்கு என்ன பாதிப்பு, உங்களால் பதில் சொல்ல முடிந்ததா? கிடையாது. அப்படி என்றால் ஊரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய மக்களுக்கு பாதிப்பு, இஸ்லாமிய மக்களுக்கு பாதிப்பு, இஸ்லாமிய மக்களை வந்து பாகிஸ்தான் செல்ல சொல்லிட்டார்கள். யார் எங்கே கூறினார்கள்? இந்த சட்டம் என்பதே கன்ஃபைன்ட் வித் 3 கண்ட்ரீஸ், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். அங்கு இருக்கின்ற சிறுபான்மையர்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டில் திமுக ஏமாற்றுகிறது அப்படின்னு. ஆனால் இந்த குடியுரிமை சட்டம் கொண்டு வந்த பிறகு திமுக நடத்துகின்ற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பேரணிகள் எல்லாமே ஆதரவு பெருகிட்டு தான் இருக்கு. ஆமாம், திமுக ஒன்றி தான் நடத்துது. அதிமுக நடத்தலைல்ல, சப்போர்ட் பண்ணி அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதிமுக நடத்தினா அதோட பிரம்மாண்டம் நடத்துவான், ஏன்னா அவனோட பெரிய கட்சி அதிமுக. ஏங்க, திமுக அளவுக்கு தலைவர் கூப்பிட்டா எல்லாம் போகிறான், எதுக்கு ஏன்லாம் போக மாட்டான் தெரியாது. தலைவர் கூப்பிட்டாக்கா போவாங்க, நம்முடைய வழக்கு அதானே. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கூப்பிட்டா திராவிட முன்னேற்ற சார்ந்த நண்பர்கள் செல்வார்கள். அவர்கிட்ட நிச்சயமாக 30 லட்சம் பேர் உறுப்பினராக இருப்பாங்க. அது கூட இல்லாமல் திமுக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு 50,000 பேர் திரட்டி காமிக்கிறதோ 20,000 பேர் திரட்டி காமிக்கிறதோ ஒரு கூட்டமே, அது ஒரு அது அதை வைத்து நீங்கள் அளவுகோலாக வைக்க முடியாது. கூடியவர்கள் தொண்டர்களா? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் தான். திமுக பக்கம் முஸ்லீம்கள் இல்லையா? யார் இல்லைன்னு? நாங்கள் அவங்க திமுகவுக்கு ஆதரவாக மாறலையா இந்த விஷயத்தில்? ஏற்கனவே இருக்கிறவங்க தானே, ஏற்கனவே திமுகவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஆதரிக்கிறார்கள், ஏற்கனவே அதிமுகவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்கள். அதிமுகவில் இருக்கிற இஸ்லாமியர்களும் இப்போ திமுக பக்கம் ஸ்டாலின் பக்கம் போயிருப்பாங்க? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இது முழுக்க முழுக்க திமுக அதிமுக அரசியலுங்க. இங்கே வந்து திமுகவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் வாக்குகளை தக்க வைக்கவும், அதிமுகவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் திசை திருப்பவும் ஸ்டாலின் அவர்கள் பாடுபட்டு வருகிறார்கள். அந்த திசை திரும்பும்? வாய்ப்பே கிடையாது. நம்புவாங்கல்ல திரு ஸ்டாலின் சொல்றது சரி? நம் ஏங்க, திமுகவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் நம்பி தான் தீரணும், ஏன்னா அவங்க தலைவர் சொல்றாரு. அதிமுக சொன்னா தெளிவாக இருக்காங்களே. இப்போ ஏன் தொலைக்காட்சியோட வேலை இருக்கிறாங்கன்னா தெளிவாக வந்து பேசுகிறாரு. கட்சி சாராதவர்களாக இருக்கின்ற இஸ்லாமியர்கள் ஏதோ தங்களுக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கு, அதுக்கு ஸ்டாலின் அதை ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி அச்சுறுத்தல் இங்கே கட்சி சாராமல் இருக்கின்ற இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் என்னோடு இருக்கிறார்கள். கட்சி சார்ந்த நண்பர்களும் தவிச்சமாத்தை சார்ந்த நண்பர்களும் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவது வேறு, இவர்கள் பேசுவது வேறு. இதை நம்பி திமுக பக்கம் திரு ஸ்டாலின் பக்கம் இஸ்லாமியர்கள் போவார்களா மாட்டார்களா? இதை நம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தை இஸ்லாமியர்களை அவர் தக்க வைக்க முடியுமோ ஒழிய, அதிமுகவிலிருந்து இஸ்லாமியர்களை அவர் பிரித்து எடுக்க முடியாது. நியூட்ரலாக இருக்கிற இஸ்லாமியர்கள் இதை நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகம் படித்தவர்கள், அதிக மொழி தெரிந்தவர்கள், மற்ற சமுதாயத்தை போல அல்ல. அந்த சமுதாய மக்களுக்கு இந்தி நிச்சயமாக தெரியும். மற்ற நாடுகளில் சென்று பணிபுரிகிறவர்கள் அதிகம் பேர் யார் என்றால் இஸ்லாமிய பெருமக்கள். அந்த மக்களுக்கு தெளிவாக தெரியும், நிச்சயமாக இஸ்லாமிய மக்கள் ஸ்டாலின் பேச்சை நம்ப மாட்டார்கள். அன்வராஜா, முன்னாள் எம்பி அன்வராஜா இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அது அவருடைய கருத்தாக இருக்க முடியும், அதிமுக கருத்தாக இருக்க முடியாது. ஏன்னாக்கா அதிமுக கருத்தாக இருந்தாக்கா ஏன் எதிர்த்து ஓட்டு போட வேண்டியது தானே? ஆதரிச்சில் ஓட்டு போட்டாங்க. அவர் முத்தலாக் சட்டத்தையே நாடாளுமன்றத்தில் எதிர்த்து அனுப்பி. ஆமாம்மா, அதனால் அவருடைய சொந்தக்கரு, அதுதான் அதிமுக. அதிமுகவில் நீங்கள் கூட நாளைக்கு சேர்ந்தீங்கனாக்கா முதலமைச்சர் கனவு காணலாம், நீங்களும் தலைவராக இருக்கலாம். திமுகவில் நீங்கள் அடிமட்ட தொண்டனாக தான் நிற்க முடியும். ஆனால் இந்த விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு பிளவை கொண்டு வந்திருக்கா இல்லையா? கொண்டு வர முயற்சி பண்ணி வழக்கம் போல் தோல்விதான்.
காங்கிரஸ் இயக்கத்துக்கு யார் கொண்டு வர முயற்சி பண்ண? காங்கிரஸ் யாருக்கு லாபம் இதுல? இதுல முழுக்க முழுக்க லாபம் நஷ்டமே இல்லை. இதுல முழுக்க முழுக்க அவர்களை தோலுறுத்தி காட்ட போவது காங்கிரஸ் இயக்கம் மீண்டும் படுதோல்வி அடைய போகிறது. பிஜேபி இதுல லாபமா? நிச்சயமாக லாபம் தான். எப்படி? ஏனென்றால் இந்த சட்டம் ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்தின் நடைமுறை உங்களுக்கு தெரியும். பல நூறு சட்டங்கள் வருகின்றன, பல சட்டங்களில் அமெண்ட்மெண்ட் வருகிறது, யாருக்குமே தெரியறதில்ல. அது இன்னும் சொல்ல போனால் இந்த சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு முன்னால் சிஏபி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், அந்த பில்லு கடந்த 3 வருஷமாக ரொட்டேஷனில் இருந்தது. அப்போலாம் எங்கே போயிருந்தாங்க நம்ம ஆட்கள்லாம்? நம்முடைய மரியாதைக்குரிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எங்கே சென்றிருந்தார்? மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் எங்கே சென்றிருந்தால் அப்போது சொல்ல வேண்டியது தானே? இல்லையா, அவன் சுற்றறிக்கலாம் வந்தது இல்லையா? லேப்ஸ் ஆச்சு. லேப்ஸ் ஆச்சு இல்லை, அந்த அளவுக்கு இருந்தது இல்லையா? இப்போ திடீர்னு சட்டம் முன்வடிவு பெற்றவுடன் முழுவடிவம் பெற்ற சட்டத்தை திரும்ப பெற முடியாது என்ற அடிப்படையில் இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அரசியல். ஆனால் பிஜேபி இந்த அளவுக்கு நாடு முழுக்க ஒரு போராட்டம் வரும் ஆர்ப்பாட்டம் வந்து எதிர்பார்க்கல இல்லை? இது வந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கறது தானே. பிஜேபி மிகப்பெரிய அரசியல் இயக்கம், அவங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சரியான செய்தியாளர் அல்ல. ஆனால் பிஜேபி இந்த அளவுக்கு வரும், இந்த அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு திரு மோடியோ? பிரச்சனை இல்லையே, அவங்க ஏதாவது போராட்டம் சொல்லி நடத்திட்டு இருக்காங்க, வந்ததுலேருந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, 5 வருஷமாக நடத்தினாங்க, 14, 19 வரைக்கும், 19 இப்போ மீண்டும் போராட்டம் நடத்துவாங்க, ரஃபேலுக்கு நடத்திருந்தாங்க, இப்போ இதுக்கு நடத்திட்டு இருக்காங்க. அதாவது போராட்டம் நடக்கும், ஏதாவது ஒரு பெயரில் நடக்கும். இது இந்து ஒருங்கிணைப்பை உருவாக்கும் அப்படின்னு கருத்து இருக்கு. அப்படியா? இந்து ஒருங்கிணைப்பை உருவாக்கும் கன்சாலிடேஷன் ஆஃப் ஹிந்துஸ் சாத்தியமா? அதுக்கு ஒன்றும் அந்த மாதிரி சட்டமே கிடையாது. இது இஸ்லாமிய, இது நீங்கள் சொல்றதை பார்த்தா ஏதோ இது ஒரு சிறுபான்மையர்களுக்கு எதிரான சட்டம் போலவும், இந்த சட்டத்தை பயன்படுத்துவதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்கனவே இந்துக்கள் வாக்களிக்கிறானே, இந்துக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்களிக்கிறான். இப்போ நீங்கள் உங்கள் பதிலை சொன்னது இந்த மாதிரி சொல்லி தான் காங்கிரஸ் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு? ஆமாம். இந்த மாதிரி சொல்றதன் மூலம் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கும், முஸ்லீம்களும் அவங்க வாக்களிக்க போகிறார்கள் கடைசியில். என்றால் ஏனென்றால் இது வந்து ஒரு ஏமாற்று வித்தை என்பது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் எல்லா கூட்டங்களிலும் கேட்டுக்கொள்கிறோம், இந்த சட்டத்தினால் இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லீம் சகோதரர்களுக்கு என்ன பாதிப்பு? இப்போது பேட்டி ஆரம்பித்த உடனே உங்களிடம் கேட்டேன், உங்களை இல்லை இருக்கிறதா? இல்லை. இல்லை அப்படி என்றால் மரியாதைக்குரிய ஸ்டாலினும் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் இதை அரசியலாக பயன்படுத்தி மதத்தை பிளவுபடுத்துவதற்காக இதை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இந்தியர்களாக இருக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது நமக்கு. நாம் பாகிஸ்தானை எதிர்க்க வேண்டும், ஆப்கானிஸ்தானை எதிர்க்க வேண்டும், பங்களாதேஷ் இருக்கின்ற அகதிகளை நாம் எப்படி சேர்க்க முடியும்? ஏதோ ஒரு சின்ன பேருக்கு கொடுக்கலாம். அந்த ஒருங்கிணைப்பு இதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி, இதன் மூலம் ஒருங்கிணைப்பு ஒட்டுமொத்த இந்தியவர்களுக்கும் இதை வேண்டுமானாலும் கூற வேண்டாம். முதல்லலாம் என்னன்னாக்கா முஸ்லீம் கூட்டத்தில் நண்பர் ஓஐசி கூட்டங்கள் எல்லாம் தேசிய கீதம் பாட மாட்டாங்க, இன்றைக்கி தேசிய கீதம் பாடுறார். ஸோ தேசிய ஒற்றுமை இன்றைக்கு இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தின் மூலம். அடுத்ததாக என்ஆர்சி கொண்டு வரலாம், நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் கொண்டு வரலாம், யார் யார் குடிமக்கள், இந்திய குடிமக்கள் யார் அப்படின்னு கொண்டு வரது மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. அதை பற்றி நம்ம பேசவே இல்லையே அப்படின்னு திரு மோடி சொன்னார். திரு அமித்ஷா நாடாளுமன்றத்திலேயே நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னாரு. இதெல்லாம் இப்போ நடந்த போராட்டங்களுக்கு பிறகு ஏற்பட்ட மனமாற்றமா? இல்லை, என்ஆர்சி கொண்டு வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கும் பில் ரெடி பண்ணி எல்லாருக்கும் சர்க்கிள் விட்டு அனைத்து கட்சி அனைத்து சமுதாயங்கள் என்ஜிஓக்கள் அதிகாரிகள் மாணவர்கள் மத்தியில் எல்லாம் அது சர்க்கிளுக்கு வந்து பேப்பரில் விளம்பரம் வந்து தான் செய்ய போகிறாங்க. ரகசியமாக போய் செஞ்சிட முடியாது. அதுக்கு முதல்ல என்பிஆர் கொண்டு வராங்க. இப்போது என்பிஆர் வேணும், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன். அது நீங்கள் எல்லாமே கணக்கு எடுத்து தான் ஆகணும் சார். 70 வருஷமாக செய்ய முடியாது, இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு இந்து ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான சதி அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் முக்கியமாக பா சிதம்பரம் போன்றவர்கள் பேசுகிறாங்க. பா சிதம்பரம் அவர் என்னங்க, அவர் திடீர்னு அவர் தூக்கி உள்ளே போட்டாங்க, அதனால் வெளில வந்து எதை கத்திட்டுருக்காரு பாவம். இந்து ராஜ்யம் உருவாகுமா? இந்தியன்னா இந்தியன் ராஜ்யம் தானேங்க இது. இங்கேன்னா இஸ்லாமிய பிரதமராக இருக்கார், இல்லைன்னா வேற யார் பிரதமராக இருக்காங்க, ஜூஸ் பிரதமராக இருக்காரா? இந்துக்கள் தானே யாராக ஆக முடியும், மெஜாரிட்டி பீப்புள் தானே. நம்ம நாட்டில் தான் எல்லாருமே ஆக முடியும், இந்தியனாக இருக்கிற எல்லாருமே ஆக முடியும். அப்துல் கலாம் வந்தார், பக்ரீந்த் அலி வந்தார் ஜனாதிபதியாக. இந்து ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும், ஒரு இந்து நேஷனாக உருவாக்க நம்ம நாடு அப்படின்னு யார் சொன்னாங்க? ராகுல் காந்தி சொன்னார்னாக்கா ஸ்டாலின் சொன்னார்னா அவரு கேளுங்க.
இவங்க யாராவது சொன்னாங்களா இல்லை நாங்கள் யாராவது சொன்னோமா? அந்த இந்தியனாக இருங்க தான் சொல்கிறோம் நாங்கள். இந்தியர்கள் எல்லோருமே இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள், இந்துக்கள் தான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் சொல்கிறாரு. அல்ல என்ன தப்பு, இந்தியாவில் இருக்கின்ற எல்லாமே இந்தியன் தானே? எல்லோரும் இந்தியன் தான், பட் எல்லா இந்தியர்களும் ஹிந்து வட்டத்துக்குள் தான் வருவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் சொல்கிற கேள்விக்கெல்லாம் பதிலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இல்லை இல்லை, அதை வச்சுட்டு ஒரு இதன் மூலம் ஒரு ஹிந்து ராஜ்யத்தை, ஹிந்து நேஷனை எப்படி எப்படி பண்ண முடியும்? ஏன் அச்சுறுத்துறீங்க? இந்து ராஜ்யம்னாக்கா அவுரங்கசீப் மாதிரி இங்கே ஒருத்தர் புறப்பட்டு பிரதமர் வந்து இஸ்லாமிய இருக்கிறவங்களாம் இந்துக்களை மாற போகிறோன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய காலமாக இது. அன்றைக்கு அவுரங்கசீப் செஞ்சார், எல்லாரையும் வந்து மதமாற்றம் செஞ்சார் அவுரங்கசீப். அக்பர் செஞ்சார், அக்பர் செஞ்சு படையெடுத்து வரும்போது 30,000 தாய்மார்கள், இந்திய தாய்மார்கள் தீக்குளிச்சாங்க ராணா பிரதாப் சிங் அரண்மனையில். அதெல்லாம் இப்போ நடக்க முடியுமா? மதம் மாற்றம் என்பது முகல் படையும் இது ரெண்டாக பிரிக்கணும் சார். ஒன்று வந்து முகல் படையெடுப்பு, முகல் படையெடுக்கும் முன்னால் இஸ்லாமியர்கள், முகல் படையெடுப்பிற்கான பிறகு இஸ்லாமியர்கள். இங்கே இருக்கிற இந்திய முஸ்லீம்கள் இந்தியனாக இருங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், முகலாக இருக்க வேண்டாம்னு சொல்கிறோம். நான் என்றைக்குமே அக்பரை ஏற்றுக்க முடியாது. என் நாட்டை சூறையாடியவர், என் நாட்டு பெண்களை 30,000 பெண்களை ஒரே இடத்தில் தீக்குளிக்க வைத்தவர் அவுரங்கசீப்பை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக இங்கே இருக்கின்ற நம்முடைய சபீரையோ நம்முடைய பாக்கரையோ என்னுடைய சகோதரர்கள் இன்றைய தலைமுறை, 3 முதல் தலைமுறை அல்லது 4 தலைமுறையில் மாறிய மதம் மாறியவர்கள், ஆனால் இந்தியர்கள். இந்த சட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவில் வசிக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எந்த ஒரு பாதகமும் கிடையாது. இதை மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் திணிக்க பார்க்கிறார். இதன் மூலம் மத பிரச்சனைகளை கொண்டு வந்து குளிர்காயலாம் என்று நினைக்கிறார். நடக்கவே நடக்காது. ஏனென்றால் இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் மிகவும் புத்திசாலிகள், நிறைய படித்தவர்கள், பல மொழிகளை தெரிந்தவர்கள், மற்ற சமுதாயத்தை விட பல மொழிகள் தெரிந்தவர்கள். அவர்களுக்கு தெளிவாக தெரியும், போராட்டம் நடத்துகின்ற மம்தாவாக இருக்கட்டும், போராட்டம் நடத்துகின்ற ஸ்டாலினாக இருக்கட்டும், அவர்கள் பெரிய இயக்கத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் ஒரு எந்த போராட்டம் என்றாலும் நாளைக்கு இம்ரான்கானுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று ஸ்டாலின் தெரிவில் நடந்தால் கூட 20,000 பேர் கூட வருவாங்க. அதுக்காக அவங்களாம் இந்திய எதிரிகள்லாம் சொல்ல முடியாது. காரணம் திமுக தலைவர் கூப்பிட்டாரு போகிறோம். ஆனால் இந்த சமயத்தில் திமுகவை, திமுக கூட்டணியை இந்த விஷயம் இன்னும் கூட பலமாக்கிருச்சுல்ல? எங்கே அக்கடமே தெரியல, உள்ளாட்சி நடந்துட்டு இருக்கு. நாங்களாம் சேர்ந்து சுற்றுப்பயணம் போனோம், எல்லா இடங்களையும் திமுக நிற்கிற மாதிரியே தெரியல. பலமாக ஏதோ தேர்தல் வரப்போகுது, கவுண்டிங் 2 தெரிய போகுது. பாருங்க, நம்ம பேட்டி வந்தவொன்னு பாருங்க, மக்களவை தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றுச்சுல்ல திமுக. மக்களவை தேர்தலில் வந்து ஒரு இங்கே திமுக வந்து சரியான பிரச்சாரத்தை கையாண்டாங்க. என்னன்னாக்கா ராகுல் காந்தி ஜெயிக்க போகிறாரு என்ற ஒரு பிரச்சாரம் நம்பப்பட்டது இங்கே மக்களிடம், அதனால் அவர்களுக்கு வாக்கு கடித்தது. ஆனால் நாங்கள் நேரிலும் விக்கிரவாண்டியில் என்னவாயிற்று? ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது இயல்பு தானே. அப்போ ஏன் ஆளுங்கட்சி பாராளுமன்றத்தில் ஜெயிக்கல? அதே நேரத்தில் இடைத்தேர்தலில் 9 இடங்களில் அதிமுக ஜெயிக்குதே. அப்போது அங்கே தான் முடிவு பண்ணுறாங்க. அங்கே தமிழக மக்கள் நினச்சிட்டாங்க ராகுல் காந்தியெல்லாம் ஜெயிச்சுடுவார்னு நினச்சாங்க. ஆனால் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுன்னு ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி திமுக கூட்டணி தானே பலம், கூட்டணி தான் பலம், பட்டு திமுகவை கரைஞ்சிட்டு தானே வருது. இன்றைக்கி மிம்ஸ் யாரை பற்றி அதிகமாக வருது பார்த்தீங்களா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, பெரிய கட்சியோட தலைவராக இருக்கார், அவரை பற்றி எவ்வளோ பெரிய மிம்ஸ் வருது அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஓட்டு அந்த இயக்கத்தில். இப்போ கூட பிரசாந்த் கிஷோர் அப்பாயின்மெண்ட் இருக்கிறத பத்து உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லி தான் எங்களுக்கெல்லாம் தகவல். இதெல்லாம் வந்து ஒரு அவர் எப்படியாவது முதலமைச்சராகத்துக்கு முயற்சி பண்ணுறாரு. முதலமைச்சர் ஆபரில் அதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரியே தெரியலையே, கண்ணு கட்டின தருவே இல்லையா? எப்படி சொல்கிறீங்க? இல்லையா, எடப்பாடி நல்லதான ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. தேர்தல் வந்த பிறகு ஒன்றும் பெருசாக இருக்காது. விக்கிரவாண்டி நாங்கள் நெறி தான் ஒரு உதாரணம். ஆனால் இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குல்ல? எதிரான மனநிலை ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்குல்ல? ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்குது, பட் அதை 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 கையாளக்கூடிய திறமை மரியாதைக்குரிய ஸ்டாலினிடம் இல்லை. இருந்திருந்தால் நிச்சயம் இது போன்ற ஒரு சில்லறத்தனமான போராட்டங்களில், சில்லறத்தனமான விஷயங்களில் இன்றைக்கு மீடியா, ஒவ்வொருத்தனும் மீடியா. அன்றைக்கு மரியாதைக்குரிய மகாத்மா காந்தி கன்னியாகுமரியில் பேசுது, காஷ்மீர் பேசுதா, கன்னியாகுமரி 6 ஆகும். இன்றைக்கு மரியாதைக்குரிய பிரதமர் டெல்லியில் உட்கார்ந்து உரையாற்றுகிறார், சூரியகிரணம் பார்க்கணும், அடுத்த நிமிஷம் நமக்கும் தெரிகிறது. இன்றைக்கு இருக்க சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ண தெரியல திமுக. இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு பலமான கட்சியாக இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் அடுத்தது அதிமுகனா, அடுத்தது ஆட்சிக்கு வர வேண்டியது திமுக அப்படின்னு மக்கள் தயாரான சமயத்தில் ஸ்டாலின் முதலமைச்சராகிறது என்ன கஷ்டம்? அப்படி ஒன்றும் தெரியலையே, அப்படி தான் நாங்களாம் நினச்சோம் 2 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் இப்போ போகிற போக்கு பார்த்தோம்னாக்கா
அவர் வந்து வீக் ஆகிட்டே இருக்காரு. கூட்டணி பலமா இருக்குல்ல, காங்கிரஸ் இருக்கு, இடதுசாரி இல்லைங்க, மதிமுக இருக்கு, விடுதலை சேர்த்தல் இருக்கு. இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக்குழுவும் பயங்கர பலமா இருக்கு. இந்த இந்த விஷயத்துல முக்கியமா இந்த குடியுரிமை விஷயத்துல, குடியுரிமை விஷயத்துல நீங்க தான் நினைக்கிறீங்க, தவறா நினைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் இப்ப தேர்தல் சுற்றுப்பயணம் சென்று வந்தேன், நிறைய முஸ்லீம் பகுதிகளெலாம் கூட பார்த்தேன், மக்கள்லாம் தெளிவா இருக்காங்க. இன்னும் இன்னும் சொல்லப்போனா இன்னொரு பிரச்சனை, ஒரு விஷயம் தெரியல, எனக்கு தெரிஞ்சு 100 இஸ்லாமியர்களை 60 இஸ்லாமியர்கள் ஏற்கனவே திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க, அவங்க ஓட்டு அவருக்கு தான். அதுக்காக அவர் மத பிரச்சனை ஏற்படுத்தப்பட வேண்டாம். இஸ்லாமியர் வாக்குகளுக்காக இங்கே இருக்கின்ற இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அடிச்சுக்கணும்னு சொல்லி அதன் மூலம் முதலமைச்சராங்கன்னு அவர் நினைக்கவே வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி மெஜாரிட்டி ஓட்டர்ஸ் வந்து டிஎம்கே ஓட்டர்ஸ் தான். ஆனால் அண்ணா திமுகவில் இஸ்லாமியர் அவர் ஓட்டு வாங்க முடியாது. ரஜினி என்று ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமா? ரஜினி வருகிறாரா மாட்டாரா தெரியல எனக்கு. வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் சொன்னாரா? சொல்லியிருக்கிறாருல்ல. எனக்கு தெரியல. ஸோ நம்ம அடுத்த தேர்தலுக்கு முன்னால் வரேன்னு சொல்லியிருக்கிறாருல்ல. சொல்லியிருக்காரா? தெரியலையே எங்களுக்கு. பாதிப்பு ஏற்படுத்தாதான் ரஜினி வர, இல்லை வராதான்னு தெரியல. இல்லை முதல்ல வரட்டும் சார், வரட்டும். இப்போ குவஸ்டின் வந்து திமுக வாசஸ் ஏடிஎம்கே. ஓகே, அல்ல ஏடிஎம்கே ஸ்வீப்பில் இருக்காங்க. ஏடிஎம்கே நோ கம்பாரிசன் வித் டிஎம்கே. நவ் நாங்களாம் கூட ஆஃப்டர் மேடம் டிமேஸ்க்கு அப்புறம் நாங்கள் நினச்சோம் திமுக ஈஸியாக வரும்னு நினச்சோம், ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கப்புறம் தேர்தல் வரலையே? இல்லை வந்த நடந்த சட்டமன்ற தேர்தல் எல்லாமே தோல்வி தான் திமுகவுக்கு. பாராளுமன்ற தேர்தல் நடக்கின்ற காலத்திலேயே வந்த சட்டமன்ற தேர்தலில் அப்பொழுதும் எடப்பாடி முதலமைச்சர் அவருக்கு பெரிய கேள்விக்குறி, 9 இடங்களை வெற்றி பெற்றால்தான் அவர் அங்கே சிஎம்மாக இருக்க முடியும். சாலிடரிஸ்ட் வந்துட்டார இல்லைன்னா அங்கே அன்றைக்கே தோற்றுருக்கலாம். 39 பாராளுமன்றத்தில் ஜெயிக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றம் வரும்போது மக்கள் தெளிவாக ஓட்டு போட்டான், ஸ்டாலின் வேண்டாம் எடப்பாடி தான் வேண்டும் அப்படின்ட்டு. அப்போ அதுலேயும் மக்கள் மனநிலை. அதுக்கப்புறம் நடந்த நாங்கள் அதாவது இது எக்ஸ்ட்ரீம் நார்த்து விக்ரவாண்டி, இது எக்ஸ்ட்ரீம் சவுத்து. ஸோ டிஃப்ரெண்ட்டு, ஜியாகிரபிக்கலி டிஃப்ரெண்ட்டு, கம்யூனிட்டி வைஸ் டிஃப்ரெண்ட்டு. இது ஒரே மாதிரிலாம் சொல்ல முடியாதுங்க இல்லையா? அங்கே இருக்கிற சமுதாய மக்கள் வேறு, இங்கே இருக்கிற சமுதாய மக்கள் வேறு, இது வேறு கலாச்சாரம், அது வேறு கலாச்சாரம், ஸ்லாங்கே வேறு வேறு இல்லையா? நாங்குநேரியில் பேசுகிற தமிழ் ஸ்லாங்கு வேறு, விக்ரவாண்டில் பேசுகிற தமிழ் ஸ்லாங்கு வேறு. ஆனால் மொத்தமாக வந்து அதிமுக ஓட்டு போடுறானே. அப்போ தமிழ்நாடு முழுக்க அதிமுகவுக்கு ஃபேவர். அதாவது டிஎம்கே வாசஸ் ஏடிஎம்கேன்னு வந்தப்போ தேர்தல் வந்ததுன்னா எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் அதிமுக வெற்றி பெறும். பதிலின பதிலும் கருத்து சனமிக்காக டாக்டர் தேவநாதன் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிலின பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.